ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு பிஎஸ்ஃபோ ட்ராவல்ஸ் சேனல். மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ அதுக்கு தேவையானது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு வேண்டிய ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டா, கிராம்பு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஸ்டார் ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனக்கப்புறம் நம்ம கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கினக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மிளகா 5-6 அணம் போட்டேன். ஏன்னா நான் அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் பச்சை மிளகா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன தக்காளி, தக்காளி ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம், அதனால 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்தேன் குக்கரில். ஸோ 5-6 விசில் வச்சு வேக வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். மட்டன் வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா 5 விசிலே போதும், ஹார்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கை நிறையா மல்லி இலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லி இலை ஜாஸ்தி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், புதினா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. புதினா வந்து ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கிளாஸ் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கிளறிக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மட்டனோட நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்த தண்ணி இருந்ததில்ல, ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த கிளாஸ்க்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த கிளாஸோட தான் மெஷர்மெண்ட்டு தண்ணி ஊற்றணும். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்குனா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி போதும். ஸோ இதில் வச்சுருக்கிறதுனால நான் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன் இதுக்கு. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கு இப்போது, அதனால் மூடி வச்சுட்டு லைட்டாக சிம்மிலே வேகட்டும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரியாணி இப்போது பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, கரெக்டாக அளவாக வெந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நான் மட்டன் கிரேவியும் அதுக்கப்புறம் இது கூட முட்டை, இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.